தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களுக்காகவும் மேலும் உலகமெங்கிலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் மற்றும் இந்த நோய் பரவாமல் மக்கள் பாதுகாக்கப்படவும் ஒப்புக் கொள்கிறது. Dear devotees, this mass is offered for the intentions of all the sponsors of this live mass and the devotees watching the same. Let us in very special way pray for all those who are suffering from coronavirus and to safeguard people from the spreading of the coronavirus. அன்பார்ந்தவர்களே, இறைமகனேசு இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் ஒற்றுமையாக இருக்க அழைக்கின்ற, எங்கே எப்பொழுது ஒற்றுமை இருக்கிறது, எங்கே அன்புமயம் இருக்கிறதோ, எங்கே அன்பின் ஆழம் அடுத்தவருக்காக தங்களையே இழக்கின்ற நிலை இவையெல்லாம் இருக்கிறதோ, அங்கே நாம் ஆண்டவரை அறிந்து அவருடைய அன்பில் நனைந்து அத்தகைய அன்பிலே நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்கள் அனைவரையும் வாழ வைக்கின்றோம். அதன் வழியாக ஒற்றுமையாக நம்மால் வாழ முடிகிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோமா? நம்முடைய அன்பு உண்மை அன்பாக இருக்கிறதா? கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமா என்ற சிந்தனையோடு இவ்வளையிலே மன்றாடுவோம். இத்தூய மனநிகவை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி ஜெபிப்போம். நான் பாவி என ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அறிகின்றேன். ஏலாமலை இறைவன் நம்மை இதை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே,
नावेवीर உம்மோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனம் 30, மேலும் அதிகாரம் 23, இறைவசனங்கள் 6-11 முடிய. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதுதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரும் ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் உற்றவை அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவார்கள் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச்சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல் ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. நீரே என் தலைவர், நீரே என் கடவுள், உம்மை என்று செல்வம் எனக்கு இல்லை. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே.
சொத்தானீரே உன் தேரு முன்னிலையில் பகிர்ந்து தந்தவரே இனிமையானதை பரிசாய் தந்தவரே இரவும் பகலும் என்னை காப்பவரே இனிமையானதை பரிசாய் தந்தவரே இரவும் பகலும் என்னை காப்பவரே அக்களிப்பேன் அகமகிழ்வே அக்களிப்பேன் அகமகிழ்வே நீரும் இருப்பதனா இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் மழைக்களம் புகுந்துள்ளே இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் மழைக்களம் புகுந்துள்ளே நீரே என் தலைவர் நீரே என் கடவுள் உமை என்று செல்வம் எனக்கு இல்லை இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே உங்களோடு இருப்பாராக உம்மாத்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைத்திரு வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சிலைகளுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சியளித்தீர். நீ என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும்
நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்துவை அறிவோம், கிறிஸ்துவை அறிவிப்போம். எப்படி ஒரு நபர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும், எப்படி ஒருவர் கிறிஸ்துவை அறிவிக்க முடியும்? 1 யோவான் 4:7-8 இவ்வாறு வாசிக்கிறோம். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் ஒற்றுமைக்காக ஜபிப்பதை பார்க்கின்றோம். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜபிக்கின்றார். இந்த ஒற்றுமை எப்பொழுது எங்கு கிடைக்கிறது, எப்பொழுது ஒற்றுமையாக இருக்க முடிகிறது? குடும்பத்திலே 5-6 பேர் இருக்கின்றோம், அதற்கு மேலும் இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற குடும்பத்திலே அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். இவ்வாறு தோன்றக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் அன்பு கொண்டிருந்து அன்பின் வழியாக பொறுத்து கொண்டால் மட்டுமே அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்க முடியும். தந்தையாம் கடவுள் தன் மைந்தன் மீது முழு அன்பு வைத்திருந்தார். அந்த மைந்தன் இந்த உலகின் மீது முழு அன்பு வைத்திருந்தார். அந்த அன்பை காட்டுவதற்காக தன்னுடைய உயிரையே தியாகமாக கொடுத்து, நான் உங்கள் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை தன்னுடைய வாழ்வின் வழியாக, தன்னுடைய உயிர் பலியின் வழியாக காட்டுகின்றார். பிரியமானவர்களே, 1 யோவான் 4:15 வாசிக்கின்றோம், வெறும் அன்பு காட்டினால் மட்டும் போதுமா, நாம் ஒன்றாக இருக்க முடியுமா, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியுமா? அதோடு மட்டும் போதாது, மாறாக கிறிஸ்துவை நாம் இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிடுகின்ற பொழுது மட்டும்தான் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கின்றோம், நம்மோடு கிறிஸ்துவும் இணைந்திருக்கின்றார். அதைதான் இயேசுவை இறைமகன் என அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். புனித அகஸ்தினார் இவ்வாறு சொல்லுவார், அன்பு செய், அதன் பிறகு நீ எதை வேண்டுமானாலும் செய் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அன்பு செய்கின்ற நபர்கள் வெகு விரைவிலே எளிதிலே தவறு செய்வது கிடையாது, பாவம் செய்வது கிடையாது. எனவே அன்பு செய்யுங்கள் முதலிலே, அதன் பிறகு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று அவர் சொல்லுவார். மேலுமாக யோவான் செய்திகளை வாசிக்கின்றோம், 17:3, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நோகிம், அறிவதே நிலை வாழ்வு என்பதை நாம் வாசிக்கின்றோம். சரி, எல்லாம் நமக்கு தெரியுது தான், ஆனால் நாம் ஒத்துமையாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வு ஒத்துமையாக இருக்கிறதா? நாம் அன்பிலே இணைந்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்வு அன்புமயமாக இருக்கிறதா என்றால் அது ஒரு பெருத்த சந்தேகம்தான். கவிஞர் அப்துல் ரஹ்மான்
இவ்வாறு தன்னுடைய கவிதைகளை சொல்கின்றார். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு குணம் உண்டு என்று நாமக்கல்லார் பாடினார். அது என்ன தனித்துவம் என்று சிந்தித்தேன், பிறகு புரிந்து கொண்டேன். தமிழனுக்கான தனித்துவம் தனித்தனியாக பிரிந்து கிடப்பது. ஜாதி என பிரிந்தான், சமயம் என பிரிந்தான், மீதி இருந்தவர்களோ கட்சி என பிரிந்தான் என்று கவிஞர் சொல்கின்றார். நம்மிடம் உண்மை அன்பு இல்லாத பொழுதுதான் கடவுளை அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். கட்டுக்கட்டாக பணம் சேர்த்து வச்சு கட்டையில் போகிற பொழுது தான் நமக்கு இந்த ஞானம் பிறக்கிறது. ஆகா, அன்பு செய்யாமல் போய்விட்டோமோ, கடவுளை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டோமோ, கடவுளை அறிவிக்காமல் போய்விட்டோமோ. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அது யாரெல்லாம் இந்த உலகிலே அன்பு காட்டுகின்றார்களோ, யாரெல்லாம் அன்புக்காக இயங்குகின்ற மனிதர்களை கண்டு அவர்களுக்காக தங்களது அன்பை செலுத்துகின்றார்களோ, அவர்கள் எல்லாருமே கடவுளாக காணப்படுகிறார்கள். ஒரு உண்மை நிகழ்வு. 1833 ஸ்வீடன் நாட்டிலே பிறந்தவர் ஆல்ஃபிரட் பெர்னார்ட் நோபல். இவருக்கு மற்ற நபர்களைப் போல அதிகமாக வெகு விரைவிலே சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தது. அதற்காக என்ன செய்தார்? 18 வயதிலே அமெரிக்கா சென்று வேதியியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்க முற்படுகிறார். வேதியியல் துறை என்பது அதன் வழியாக, படிப்பின் வழியாக தான் வெகு விரைவிலே பணம் சம்பாதிக்க முடியும் என்ற அந்த அறிவு நெறியை, ஆலோசனையை பெற்று அதை தேர்ந்தெடுக்கிறார். படிப்பை முடிக்கின்றார், வீட்டிற்கு வருகின்றார். வந்த பிறகு இன்னும் அதிகமாக யோசிக்கின்றார். தான் படித்த துறையை ஆக்க சக்திக்கும் பயன்படுத்தலாம், அறிவு சக்திக்கும் பயன்படுத்தலாம். ஆக்க சக்திக்கு பயன்படுத்தினால் பணம் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் அழிவு சக்திக்கு பயன்படுத்தினால் வெகு விரைவில் பணம் சம்பாதிக்க முடியும் என்று ஏராளமான சொல்கின்றார்கள். எனவே 1867 தான் படித்த படிப்பை வைத்து, வேதியியல் துறை படிப்பை வைத்து ஒரு வெடிமருந்தை, டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடிக்கிறார். இந்த வெடிமருந்தை கண்டுபிடித்ததற்கு பிறகு தான் நினைத்ததற்கு மேலாகவே வெகு விரைவிலே பணம் சம்பாதிக்கிறார். பணம் என்பது இவருடைய வீட்டு கூரையை பீத்துக்கொண்டு கொட்டுகிற அளவுக்கு கோடீஸ்வரராக வெகு விரைவிலே மாறுகிறார். ஆனால் அந்த பரிதாபம், இவருடைய தொழிற்சாலையிலே ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு இவர் உறவினர், இவர் தம்பி உட்பட ஒரு 5 பேருக்கு மேல் வெடி விபத்திலே இறந்து போகிறார்கள். இவரும் ஆல்ஃபிரட் பெர்னார்ட் நோபல் என்ற இந்த நபரும் வெடிமருந்து செய்கின்ற அந்த தொழிற்சாலையிலே பணிபுரிகின்ற காரணத்தினாலே வெகு விரைவிலே அவருடைய உடலானது தளர்வு பெறுகிறது. வெகு விரைவிலே அவருடைய உடல் தளர்ச்சி உற்ற காரணத்தினாலே படுத்த படுக்கையாக மாறிவிடுகின்றார். எவ்வளவோ கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் வைத்துக்கொண்டு தன்னுடைய உடலை மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கின்ற. அப்பொழுது ஒரு தவறுதலாக ஒரு செய்தி வருகிறது. 1888 பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வருகிறது. என்ன செய்தி என்றால், இவரை குறித்த ஒரு செய்தி, மரண வியாபாரி மரணித்து விட்டார், மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் எக்ஸ்பயர்ட் என்ற அந்த செய்தியை தாங்கி பல உயிர்களை பலிவாங்க பயன்படுத்திய வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் இன்று மரணித்து விட்டார் என்ற அந்த செய்தியை பார்த்து அதிர்ந்து போகிறார். ஆகா, ஒருவேளை நான் இறந்து போனால் என்னை பற்றி இந்த உலகம் இப்படித்தான் சொல்லுமா என்று யோசிக்கின்றார். சற்று யோசித்த பிறகு
தன்னுடைய வாழ்க்கையின் உயிலை மாற்றியமைக்க அவர் ஆசைப்படுகின்றார். அதன் பிறகு என்ன செய்தார்? தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கி சாதனை புரிகின்ற நபர்களுக்கு தன்னுடைய பெயர் வழியாக பரிசுகளை கொடுக்க வேண்டும் என்று ஏறக்குறைய 25 கோடி டாலர் மதிப்புள்ள தொகையை அதற்காக அவர் ஒப்புக் கொடுக்கின்றார். அதன் வழியாகத்தான் ஏறக்குறைய 25 கோடி டாலர் மதிப்புள்ள அந்த தொகையின் வட்டி தொகையிலிருந்துதான் இன்றளவும் நோபல் பரிசானது வழங்கப்பட்டு வருகிறது. ஆம்பரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறந்த பிறகு நரகத்தில் போய் ஞானம் பெறுறதை விட அட்லீஸ்ட்டு படுத்த படுக்கையிலாவது இந்த ஆல்ஃப்ரெட் பெர்னார்ட் நோபல் ஞானம் பெற்றார், வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டார். நமக்கு இன்று எந்த ஞானம் கிடைக்க வேண்டும்? கிறிஸ்துவோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும், கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். எப்படி? நாம் காண்கின்ற மக்கள் மீது முழு நிறை அன்பு கொண்டு அவர்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்காக இரக்கம் காட்டுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம். நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம். அவ்வழியாக கிறிஸ்து அன்பின் ஆண்டவர், அன்பின் கிறிஸ்து அகில உலகமெங்கும் நம்மால் பரப்பப்படுவார், அறிமுகப்படுத்துவார், அறிவிக்கப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? உண்மையான அன்பு என்பது அடுத்தவரை வந்து பிரித்து பார்க்க இயலாதது, தன்னை விட அடுத்தவர் சிறந்தவர் என்று பார்க்க சொல்லும். பொன்வாய் அருளப்பர் இவ்வாறு சொல்லுவார், If you cannot find Christ in the beggar at the door church, you will not find him in the chalice. என்று அவர் சொல்லுவார். அப்படி என்றால் என்ன? உண்மையிலேயே நீங்கள் கிறிஸ்துவை ஆலயத்திற்கு வெளியிலே ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய அவர்களிலே நீங்கள் கண்டுகொள்ள இயலவில்லை என்றால், ஆலயத்திற்கு உள்ளே வந்து இங்கே அர்ப்பணமாக்கப்படக்கூடிய அப்பத்திலும் ரசக்கோப்பையிலும் உங்களால் கண்டுகொள்ள இயலாது என்று அவர் சொல்லுவார். அண்மையிலே ஒரு நிகழ்வை நாம் அடிக்கடி செய்தித்தாளிலே பார்த்தோம். எந்த நிகழ்வு என்றால், 15 வயது நிரம்பிய ஜோதி மேரி என்ற பெயர் கொண்ட ஒரு சிறுமியின் அசாத்தியமான திறமையை கண்டு உலகில் உள்ள அனைத்து மக்களும் பிரமித்து போனார்கள். இந்தியா முழுவதும் இந்த கொரோனா வைரஸ்னால லாக்டவுன்னால் எந்த பஸ் வசதியும் இல்லாமல், பேருந்து வசதி இல்லாமல் எல்லோரும் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது போன வாரத்தில் ஹரியானா குருகிராமிலிருந்து பீகாரில் உள்ள தர்பாங்கா மாவட்டம் வரைக்கும் ஏறக்குறைய 1200 கிலோமீட்டர் மிதிவண்டியில் பயணம் செய்து முடியாமல் இருந்த தன்னுடைய தந்தையை இந்த 15 வயது சிறுமி அங்கிருந்து, அதாவது ஹரியானாவிலிருந்து பீகாருக்கு அழைத்து வந்தார் என்ற அந்த செய்தியை பார்க்க நேரிட்டது. இந்த சிறுமிக்கு ஏறக்குறைய 15 வயசு, 30-35 கிலோ தான் இருப்பான். அவங்க அப்பாவுக்கு ஏறக்குறைய 60-70 கிலோ இருக்கும். அப்பாவுக்கு கால் முடியலை. அப்பா மேலே அதிகமான அன்பு வைத்திருந்த காரணத்தினால எப்படியாவது நான் எங்கள் அப்பாவை அங்கிருந்து அழைத்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு தன்னுடைய அப்பாவை மிதிவண்டியில் பின்பக்கம் வைத்து கொண்டு 1200 கிலோமீட்டர் மிதிவண்டியிலே பயணம் செய்து வீட்டை அடைந்திருக்கிறார். இவருடைய இந்த திறமையை பார்த்து அமெரிக்கா வரை இந்த செய்தியை சென்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய மகள் இவாங்கோ இந்த சிறுமியினுடைய அசாத்தியமான திறமையை கண்டு அவருக்கு பாராட்டை தெரிவிக்கின்றார்.
அப்பொழுது என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு சிறு நெருடல், ஒரு கேள்வி எழுந்தது. சரி, ஊரடங்குனால எந்த இடத்துலையும் பேருந்து வசதி இருக்காது, பயணம் செய்ய முடியாதுதான். ஆனால் இந்த 1200 கிலோமீட்டர் வரைக்கும் ஏறக்குறைய 6-7-8 நாட்கள் இந்த சிறுமி அந்த மிதிவண்டியிலே பயணம் செய்திருக்கக்கூடும். அட்லீஸ்ட் யாரும் ஒரு நபர் கூட அவரை பார்க்கவில்லையா? ஒரு நபர் கூட உதவி செய்யவில்லையா? கொஞ்சமாவது அதாவது ஆபத்தினரில் வரக்கூடிய வருகின்ற வண்டிகள், லாரியோ வேறு எந்த வண்டியோ, அவங்களுக்கு எதுவும் உதவி செய்யலையா? உதவி செய்தாகலாம். அப்படி உதவி செய்திருந்தால், அப்படி அந்த சிறுமிக்கு ஏதாவது உண்ண கொடுத்திருந்தால், அந்த சிறுமிக்கும் அந்த தந்தைக்கும் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லாருமே கடவுளாக அறியப்படுவார்கள், கடவுளாக தென்படுவார்கள். ஏனென்றால் அறிமுகம் இல்லாத இந்த முன்பின் தெரியாத நபருக்கு உதவி செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் கடவுளாக தென்படுவார்கள். கடவுளை அறிந்து கொண்டு அந்த கடவுளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்ல, யாரெல்லாம் தேவைப்படுகின்ற நபர்களுக்கு, முன்பின் தெரியாத நபர்களுக்கு தங்களுடைய அன்பை கொடுக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கடவுளால் அறியப்படுகிறார்கள், கடவுளை அறிந்து கொள்கின்றார்கள், அந்த கடவுளை தங்கள் வாழ்க்கையின் மூலமாக அறிவிக்கின்றார்கள். இயேசுவை பொறுத்தளவில் நாம் கிறிஸ்தவங்க என்பதற்கு என்ன அடையாளம்? அன்பு தான் அடையாளம், அன்பு தான் அடையாளம். நமக்கு அன்பு தான் நம்முடைய யூனிஃபார்ம், அதுதான் நமக்கு ஆடை. ஃபார் ஜீசஸ் த எசென்ஷியல் மார்க் ஆஃப் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிறிஸ்டியன் அண்ட் நான் கிறிஸ்டியன் இஸ் நாட் த வே வி ட்ரெஸ் பட் த வே வி லிவ். நாம் கிறிஸ்தவர்கள் என்பது நாம் உடுத்தும் உடைகளையோ அணிகின்ற ஆபரணங்களோ இல்லை, மாறாக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்வு முறை அமைகிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக சான்று பகர்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உண்மையிலேயே இந்த கடவுளது அன்பை அறிந்திருக்கின்றோமா? அந்த அறிந்த அன்பை நான் மட்டும் அனுபவிக்காமல் முன்பின் தெரியாத ஏராளமான மக்களுக்கு அதை நான் கொடுத்திருக்கின்றேனா? இந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு பசியினால யாராவது எங்களுக்கு உதவி செய்வாங்களா என்ற ஏக்க முகங்கள் தெரு ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் பார்ப்பதை நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வாறு பார்க்கின்ற நாம் அப்படியே வெறுமனே சென்று விடாமல் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சால் அவங்களுக்கு நாம் கடவுளது அன்பை கொடுக்கின்றோம், அதன் வழியாக கடவுளை அறிவிக்கின்றோம். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால், நாம் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், கடவுளது அன்பை அனுபவிக்க வேண்டுமென்றால், அன்பு செய்யுங்கள். முன்பின் தெரியாத நபருக்காக உங்களையே அவங்களுக்கு தானமாக கொடுங்கள். அதன் வழியாக ஆண்டவரை கடவுளை அறிவிக்க முடியும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவராக. என்னை தந்த இறைவா உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தருவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ, இயற்கையின் நீ, இணையில்லா பலியும் நீ. உன்னை உணர்ந்து என்னை சுமந்து உந்த பலியில் இணைகின்றே. தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றே.
தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளவும்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக வழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பே உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக ஆகவே வாசா மகிழ்ச்சி உங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர் பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளவர். புன்னகங்களிலே ஓசெல்லாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாரணமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என்னுடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை மடத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடுகளுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருபதவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழிய முறியேன், தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்குள்ள எங்களை அதே தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திருவள்ள நினைவுணர்களும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்களாய தேவதாஸ் சம்பரு சாண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவுற செய்தும். மேலும் உயிர்த்த குழந்தைகள் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தினை கூர்ந்து உமது திருமுக உணியசரலும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவர் மீதும் கனிவோடு இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான மாட்சிமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உகந்தேத்தும் வரமுறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சேர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
முதலகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கவலையும் யாதொரு கலக்கும் நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் வாழ்வும் என் வழியும். கொரோனா வைரஸ் தொற்று நோயிலிருந்து உங்களை பாதுகாப்பாராக. கொரோனா வைரஸ் மற்றும் வேளாங்கண்ணி திருத்தல பேராலயம் ஒரு பார்வை. வேளாங்கண்ணி திருத்தல பேராலயம் கீழை நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வந்து செல்லும் மக்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். திருத்தல பேராலயம் பொலிவோடு சிறப்பாக இருந்தது. வந்த மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு சென்றனர். எந்த வேறுபாடுமின்றி அனைத்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள், அன்னையை தரிசித்த திருப்பயணிகள் இங்கு வந்து ஜெபிக்கின்ற போது ஆறுதல் பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த புண்ணிய பூமியில் பாதம் பதித்த உடனேயே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உள்ளத்தை ஆட்கொள்கிறது. அதே போல வேளாங்கண்ணி மாதாவினுடைய திருசுரூபத்தை பார்த்த உடனேயே உள்ளமெல்லாம் சொல்ல முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றதைப் போல உணர்வு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கொங்கணி என வெவ்வேறு மொழிகளில் நிறைவேற்றப்படும் திருப்பலிகளில் பங்கெடுத்து இறையாசிரை பெற்றுக்கொள்வது வழக்கம். திருப்பலிக்கு முன்பாக தாங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒப்புரவு அருட்சாதனங்களில் பங்கெடுத்து
பாவ மன்னிப்பை பெற்று இறை அருளை பெறுகின்றனர். இங்கு வந்து தங்குகின்ற திருப்பயணிகள் ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று அன்னையை தரிசிப்பது வழக்கம். அவ்வாறாக அன்னையின் திருப்பீடம் விரிவாக்கப்பட்ட கீழ்கோயில், மேல்கோயில், அன்னை காட்சி கொடுத்த பழைய வேளாங்கண்ணி, நடுத்திட்டு ஆலயம், வியாகுல மாதா ஆலயம் என அனைத்து ஆலயங்களையும் தரிசிப்பது வழக்கம். திருப்பயணிகள் இறைவனோடு உரையாட, இறைவனுடைய குரலை அமைதியிலேயே அமர்ந்து கேட்க ஏதுவாக நற்கருணை ஆராதனை ஆலயம் இருக்கின்றது. வருகின்ற திருப்பயணிகள் எண்ணற்ற புதுமைகளை பெற்றுக்கொள்கின்றனர். குடும்ப சமாதானம், இன்றைய வியாபார பிரச்சனையிலிருந்து விடுதலை, நோய் நொடியிலிருந்து விடுதலை, திருமண தடை, குழந்தை பேறின்மை, படிப்பில் பிரச்சனை, வேலையின்மை, கடன் தொல்லை, விவசாயம் செழிக்காத நிலை போன்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற்று அன்னைக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சியோடு இல்லம் செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி எப்போதும் மக்கள் வெள்ளத்தில் மிதக்கும் வேளாங்கண்ணி இன்று கொரோனாவினால் களை இழந்து காணப்படுகிறது. அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியான சூழல், மக்களோடு இணைந்து வழிபாடுகள் இல்லை. இந்த சூழலில் மக்கள் எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் மீண்டும் எப்பொழுது ஆலயம் திறக்கும் என்று. இன்றைய சூழல் COVID-19 என்று சொல்லப்படும் கொரோனா எனும் கிருமி தொற்று மக்களை அச்சுறுத்தி அழித்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் கோர தாண்டவத்திற்கு தப்பவே முடியவில்லை. அனைவரையும் ஒரு உலுக்கு உலுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கின்றது. மக்கள் எல்லோரும் இதை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய சூழல் இது. ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கின்றது. COVID-19 வைரஸ் அதிகம் கைகளினால் பரவுகின்றது. எனவே அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவுங்கள், சானிடைசர் பயன்படுத்துங்கள், கண், காது, மூக்கு போன்ற உடல் பாகங்களை தொடாதீர்கள், முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், இருமும் போதும் தும்மும் போதும் டிஷ்யூ பேப்பர் வைத்து இருமிவிட்டு அந்த பேப்பரை குப்பை தொட்டியில் போடுங்கள், இருமல் காய்ச்சல் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும், 14 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என அரசு அறிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இன்று வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வர இயலாமல் மக்கள் துன்பத்தோடு, சொல்ல முடியா வருத்தத்தோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. மக்களின் உள்ளங்களில் பல கேள்விகள். இந்த நிலை எப்போது மாறும்? எப்போது ஆலயம் திறக்கப்படும்? எப்போது பழைய நிலை திரும்பும் என்ற எல்லா கேள்விகளுக்கும் அன்னை தரும் பதில் இதுதான். விரைவில் மாறும். என் அன்பு மகன் நான் சொல்வதை கண்டிப்பாக கேட்பார். நான் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் மகன் எல்லாவற்றையும் மாற்றுவார், கவலை வேண்டாம். ஆறுதல் ஒன்றே பதில் என நம் தாய் வேளைநகர் அன்னை நமக்கு ஆறுதல் தருகின்றார். இதுவும் மாறும் என்ற நிலை பிறக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கும். கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். விரைவில் சமாதானம், மகிழ்ச்சி பிறக்கும் என்று ஆறுதல் கூறுகிறார் நம் அன்னை. COVID-19 கற்றுக் கொடுத்த பாடங்கள். குடும்ப உறவுகளை நேசிக்க வேண்டும். வீட்டில் உறவினரோடு நேரம் செலவிட வேண்டும். ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை வீட்டில் அருகிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்களின் தேவை என்ன, யாருக்கு எது பிடிக்கும் என்பது. சுய கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமாக வாழ முடியும் என்ற நிலை. இயற்கையை நேசிக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்லும் மனநிலை. தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலை. நான் என்பதை விடுத்து நாம் என்ற உணர்வு. பிறர் நலனில் அக்கறை. கோவிலுக்கு, ஆலயங்களுக்கு,
மசூதிக்கு செல்ல முடியாவிட்டாலும் கடவுள் மீது இன்னும் அதிக அன்பு, அதிக பக்தி. பொருளாதாரத்தின் மீது அக்கறை கொள்ளாதவர்கள், பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் என்ற நிலை, செலவு செய்யும் பணத்தின் மதிப்பை அறிய வாய்ப்பு, எல்லாவற்றிற்கு மேலாக தமது சொந்த உடலை பேணி காக்க வேண்டும் என்று அக்கறை, கவனம் பிறந்திருக்கின்றது. தூய்மையாக இருக்க வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனை என கொரோனா மனிதனை விழிப்படைய செய்திருக்கின்றது. அன்னை நமக்கு தரும் செய்தி, நான் உங்களுக்காக இருக்கின்றேன், எல்லாம் மாற்றம் பெறும், நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்று நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் செய்தியை அன்னை நமக்கு வழங்குகின்றார். எல்லாம் மாறும், நலம் பெறுவோம். வேலைநகர் அன்னையை நாம் சென்று தரிசிப்போம், ஆசீர் பெறுவோம், நலமோடும் வளமோடும் வாழ்வோம். மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கொரோனா வைரஸ் பரவுதலில் இருந்து நம்மை பாதுகாக்க ஜெபம். எங்கள் தந்தையான இறைவா, இந்த புதிய கொரோனா வைரஸிலிருந்து எங்களை பாதுகாக்க உமது பாதத்தை வந்தடைந்துள்ளோம். இது பல உயிர்களை பலிகொண்டு மேலும் பலரை பாதித்துள்ளது. இந்த வைரஸின் தன்மையையும் காரணத்தையும் அதன் பரவுதலையும் ஆய்வு செய்வோர் மேலும் அதன் பரவுதலின் அலைகளை தடுப்பதற்காகவும் பணியாற்றும் அனைவர் மேலும் உமது கருணையை பொழிந்தருளும். மருத்துவ நிபுணர்களின் கைகளையும் மனதையும் தொட்டு வழிநடத்தியருளும். அவர்கள் நோயுற்றவர்களுக்கு திறமையோடும் இரக்கத்தோடும் பணியாற்ற உமது அருளை பொழிந்தருளும். மேலும் இந்த தொற்று நோய்க்கான சிகிச்சையையும் தீர்வையையும் காண வேண்டிய அரசாங்கங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் உமது ஞானத்தை அளித்தருளும். பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் விரைவில் குணமடைந்து ஆரோக்கியத்துடன் இல்லம் செல்ல வரம் தாரும். அனைவரின் நலனுக்காக உழைக்கவும் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவவும் எங்களுக்கு நல்ல மனத்தை தாரும். தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.